அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாரத பிரதமர் மோடி மக்களுக்கு இலவசமாக அதை கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இதை என வாக்குறுதி அளிப்பதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் இதனால் நாட்டுக்கு பெருமளவில் கடன் சுமை ஏற்படுகிறது என்றார் இது நிச்சயம் சரியான ஒன்றுதான் இலவசம் என்பது கல்வி மருத்துவம் குடிநீராக மட்டுமே இருக்க வேண்டும் ஆனால் இன்று கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் இலவசமாக கிடைப்பதில்லை மாறாக கோடி கோடியாக கொட்டும் தொழிலாகவே மாறிவிட்டதை நாம் அறிவோம் இலவச தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்துவிட்டு மாதம் மாதம் முன்னூறு என கேபிள் கட்டணமாக தனியார் தொழில் அதிபர்கள் சுரண்டுவதை எப்படி இலவசம் என எடுத்துக் கொள்ள முடியும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கவிஞர் வைரமுத்து உழைக்கும் மக்களுக்கு இலவசம் கொடுப்பதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பியிருக்கிறார் தெருவுக்கு தெரு திறந்து வைத்திருக்கும் டாஸ்மாக் கடைகளை மூடினாலே உழைக்கும் மக்கள் தங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் கிரைண்டரும் வாங்கிக் கொள்வார்களே அது குறித்து கேள்வி எழுப்ப வைரமுத்து மறுப்பது ஏன் இலவசத்தை வைத்துத்தான் தான் திராவிட கட்சிகள் பிழைப்பு நடத்துகின்றன என்பது இந்த தகரடப்பாவுக்கும் தெரிந்துவிட்டது போலும் இன்னொரு பக்கத்தில் கரூர் எம்பி ஜோதிமணி மிக்சி கிரைண்டர் சிலிண்டர் இவையெல்லாம் ஏழை எளிய குடும்பங்களை குறிப்பாக பெண்கள் வாழ்வை மேம்படுத்தி இருக்கிறது காலம் காலமாக பெண்கள் ஆட்டுக்கல்லையும் அம்மியையும் விறகடுப்பையும் கட்டி கொண்டு முதுகெலும்பு ஓடிய வேலை செய்ய வேண்டுமா இல்லை இந்த வேலையெல்லாம் ஆண்கள் செய்வார்களா லட்சக்கணக்கான கோடிகள் பெரும் முதலாளிகளின் கடனை தள்ளுபடி செய்யும் திரு நரேந்திர மோடியும் பாஜகவின் பீட்டி திரு சீமானும் தான் எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் செயல்பாடுகளை இலவசம் என்று கொச்சைப்படுத்துவார்கள் இதுதான் இவர்களின் உண்மையான முகம் என தெரிவித்திருக்கிறார் மத்தியில் காங்கிரசும் மாநிலத்தில் திராவிட கட்சிகளும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட பின்பும் மக்களால் கிரைண்டரும் மிக்சியும் வாங்க முடியவில்லை என்றால் அதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டாமா வீடுதோறும் கழிப்பறைகள் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மற்றும் உரமானியம் கொரோனா தடுப்பூசிகள் போன்றவற்றை மத்திய மோடி அரசு இலவசமாக வழங்குகிறது உண்மையில் இதுதான் மக்களுக்கு இலவசமாக வேண்டும் கிரைண்டரோ மிக்சியோ அல்ல வேலைவாய்ப்பு தகுந்த ஊதியத்தை அரசு ஏற்படுத்தி கொடுத்தால் மக்களே இதையெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியும் ஆயிரம் ரூபாய் பொருட்களை இலவசமாக தருவதாக சொல்லிவிட்டு பிறகு அதன் மெல்ட்டிங் பாயிண்டில் குறைந்து விட்டதாக கூறி ஐநூறு ரூபாயை ஆட்டையை போட்டு விடுபவர்களே இங்கு அதிகம் அது தவிர இலவச வேஷ்டி சேலை வாங்க காரில் வந்து இறங்குபவர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக மொத்தத்தில் இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அல்லது பொருளாதாரத்தில் நலிந்த மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள் நன்றி